இப்போ வந்து நாங்கள் வந்து நாயக்கர் மஹாலில் எடுக்கிறோம். இதிலே உள்ளே வந்து இந்த மணிமண்டபம் இருக்குண்ணா, நாயக்கர் தர்பார், இது ரெண்டும் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஏதோ ஒர்க்கெலாம் இருந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதிகமாக தெரியும், ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. சரி வாங்க, அப்படியே விட்டு ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். இதுதான் முதுமக்கள் தாலி. முதுமக்கள் தாலினா என்னடா? ஏண்டா முதுமக்கள் தாலினா? முதுமக்கள் தாலி மீன்ஸ் அது ஏதோ நெற்கள் அந்த மாதிரி. அது கும்பம். முதுமக்கள் தாலிங்கிறது வந்து அதுக்குள்ள மனிதர்களை வச்சு முறை புதைக்கிறது தானே? ஆமாம், இருக்கலாம் மேபி. அண்ணா கிட்டே தானிகோட்டகத்தில் உள்ள நடராஜ சிலை, இது வந்து முத்துப்பேட்டையில் உள்ள நடராஜ கீழே காட்டுறேன். இது வந்து 11ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் எங்கள் ஊரில் முத்துப்பேட்டையில் எடுத்திருக்காங்க. அப்புறம் வேதாரண்யமும் இருக்குது. வேதாரண்யமும் நம்ம ஏரியா தான். இது வேதாரண்யத்தில் எடுத்தது 12ஆம் நூற்றாண்டு. இது வந்து 11ஆம் நூற்றாண்டில் எடுத்தது. அது வந்து வாய்மடி. இது வந்து எங்கள் ஊர். அது வந்து எங்கள் வட்டம். இது வந்து எங்கள் ஊர் வாய்மடி. இது வந்து வாய்மேட்டில் எடுத்தேன். ஃபுல்லாகவே வந்து இங்கே நடராஜ சிலை தான் இருக்குது. எல்லாமே ஒரு ஒரு ஊரில் இருக்குது. இதுவும் பாருங்கள், இதுவும் முத்துப்பேட்டை தான். இந்த சிலையும் வந்து முத்துப்பேட்டையிலேருந்து எடுத்துருக்காங்க. ஊர் சைடில் உள்ளதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. ரெண்டு பக்கமே இதுதான் முத்துப்பேட்டையில் உள்ளது நிறையா இருக்குது. அது எங்கள் ஏரியாவில் உள்ளது நிறையா இருக்குங்கிற நினைக்கிறப்ப வந்து எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து அந்த காலத்து பூஜை ஜாமான் அது யானை கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம நாயக்கர் தர்பாரில், தர்பார் நாயக்கர் தர்பார் இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை, இந்த மாதிரி சிலை ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே நிறையா இருக்குது. இங்கே இருந்து ஒரு சிலையை காணும். என்ன சிலை? தஞ்சாவூரில் எடுக்கப்பட்ட ஒரு சிலை வந்து எந்த காணும். நெக்ஸ்ட்டு வந்து சரபூஜி ராஜாவோட சிலையை பார்க்கலாமா? வாங்க ஒரு சினிமாட்டிக் ஷாட் பார்க்கலாம். சரபூஜி ராஜா அவரோட இடத்துல தான் நம்ம மோஸ்ட்டாக இருக்கிறோம். இது வந்து நாயக்கர் தர்பாரம்பாங்க. இங்கே தான் வந்து அவரோட சிலையும் வந்துருக்கு. ரொம்ப செம்ம ஹைட்டு. இந்த கேமராவில் எப்படி தெரியும் தெரில. சுற்றி ஹைட்டு எல்லாமே இங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தான் கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது. எல்லாமே செம்ம ஹைட்டு. நல்லாவும் இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. முடிஞ்சா ஒரு வாட்டி வந்துட்டு போங்க கண்டிப்பாக. இது வந்து தஞ்சாவூரில் வந்து அரண்மனை வளாகம்னு இருக்கு. அங்கே வந்து ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து 35 ரூபா. அதுக்கு வந்து 5 இடம் பார்க்கலாம். அதில் வந்து இதுவும் ஒன்று.
நாங்கள் வந்து மணிமண்டபம் அது என்ன மணிமண்டபம் மணிமண்டபம் ஓகே மணிமண்டபத்துக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ அதெல்லாம் உடஞ்சி வீட்டில் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ உள்ள பணியாளர் வேலை இதுதான் மணிமண்டபம் படிக்கட்டு. ஆமாம் அது மேலே தான் ஏறிட்டுருக்கோம். இதுதான் அதோட வாய் மணிமண்டபத்தோட டாப்பு. மணிமண்டபம் டாப்பில் தான் வந்து திமிங்கலத்தோட அந்த எலும்பு கொடுன்னுங்கிறத வச்சுருக்காங்க. நான் அதை தாண்டி வெளிலே வந்துட்டேன், உள்ளேருந்து உள்ளே தான் வெளில வந்துட்டேன். வெளில வந்து தெரியுதான்னு தெரியல. இதுதான் வந்து திமிங்கலத்தோட எலும்பு கொடு. எப்படியும் குறைஞ்சது வந்து ஒரு 60 அடியாவது இருக்கும். 60 அடிக்கு திமிங்கலத்தோட எலும்பு கொடு கட்டியிருக்காங்க. எலும்பு அது கட்டலை, அது வந்து ஒரு இறந்த இது வந்து அந்த பதப்படுத்தி அதோடய எலும்பு மட்டும் தனியாக எடுத்து இந்த கம்பியெல்லாம் கீழே வச்சு பார்த்திங்கன்னா கம்பியில் அந்த கம்பியில் வந்து வச்சுருந்துருக்காங்க. இது அந்த மணிமண்டபம் கோபுரம். இது அந்த டாப் வரையும் படிக்கட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஏற முடியாத மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப பழைய கட்டணம். ஸோ இப்போ வேணாலும் டேமேஜ் ஆகலாம். இல்லை சம்மணி 60 அடி இருக்கும்ல. 90 அடி 90 அடி 60 அடியில் என் 90 அடி அது 90 அடி நாங்கள் போட்டு போட்டுருக்கு. 400 வருஷம் பழமையான. ஆமாம் 400 வருஷம் பழமையான எலும்பு. அது பார்க்க வந்து ஒரு மரம் மாரி அந்த ஃபீலுக்கு இருக்கும். 400 வருஷத்துக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் இந்த எலும்பு. இந்த சைட்லாம் வெள்ளை கலரில் இருக்குது. அது மட்டும்தான் இவ்வளோ ஈஸியாக மடிக்காமல் இருக்கும். அப்பா அதை வந்து ஃபுல்லாக காட்ட முடியாது. அந்தமாரி இடத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. நேராக வந்தால் மட்டும்தான் இதை அந்தளவுக்கு கிளாரிட்டியாக பார்க்கலாம். கீழே இருக்கிற கோடு கூட இருக்கிறதெல்லாம் வந்து அதை அலைன் பண்ணுறதுக்காக வந்து கம்பி கம்பியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கம்பி போகுது. அதில் வந்து அதோடய எலும்பு வந்து வருஷப்படி மாட்டி உருவாக்கியிருக்காங்க.